மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பேட் நியூஸ் ரொம்ப ஒரு சேடான ஒரு நியூஸ் தான் இது வந்து மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லை பாரா மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸையும் அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சேடான ஒரு நியூஸ் தான் இந்த நியூஸ் பற்றி சொல்றதுக்கே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது இருந்தாலும் வேற வழி இல்லை உங்களுக்கு இதை நான் சொல்லி தான் ஆகணும் நம்மளோட மெடிக்கல் செலெக்ஷன் இருந்து இன்னைக்கு ஒரு ஈவினிங் ஒரு அப்டேட் கொடுத்திருந்தாங்க அந்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடிஎஸ் ரவுண்ட் கவுன்சிலிங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கேன்சல் பண்ணியிருக்காங்க திருப்பி ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணி மறுபடியும் ரிசல்ட் வந்து நாங்கள் சீக்கிரமாக எவ்வளோ சீக்கிரம் ரிலீஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் நியூவாக வந்து கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷன் அப்படி ஒரு ப்ரைவேட் காலேஜ் ஓப்பன் பண்ணி அதில் எம்பிபிஎஸ்க்கு ஹண்ட்ரட் சீட்ஸ் என்ன செஞ்சுருந்தாங்க அப்படின்னா அலாட் பண்ணியிருந்தாங்க இப்போ சில பிரச்சனைகளின் காரணமாக இருந்து அந்த காலேஜில் உள்ள நூறு சீட்ஸை என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா கேன்சல் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த அதில் எடுத்து அந்த நூறு பிள்ளைங்களோட இப்போ சீட்ஸ் வந்து இல்லை அப்படிங்கும்போது மறுபடியும் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா இப்போ வந்திருக்காங்க இது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பேட்ச் வந்து நிஜமாவே ரொம்பவே வந்து சஃபர் ஆகுறீங்க அப்படிங்கிறது தெரியுது பட் ஒன்றும் பண்ண முடியாத சூழ்நிலையில இருக்கும் இது வந்து எம்பிபிஎஸ் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லை இது ஆட்டோமெட்டிக்காக நம்மளோட பாரா மெடிக்கல் ஸ்டூடண்ட்ஸையும் வந்து அஃபெக்ட் பண்ணும் ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங்கை அஃபெக்ட் பண்ணும் ஃபார்மா டி அஃபெக்ட் பண்ணும் பிஎன்ஓஎஸ்சை அஃபெக்ட் பண்ணும் தனுவாசியமே என்ன செய்யும் அப்படின்னா அஃபெக்ட் பண்ணும் ஸோ நமக்கு ஆல்ரெடி அமைச்சர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா எம்பிபிஎஸ் பிடிஎஸ்சோட கவுன்சிலிங்க்கு அப்புறம் தான் நமக்கு கவுன்சிலிங் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ உங்களோட கவுன்சிலிங் முடிஞ்சிடுச்சு என்ன ஒன் ஆர் டூ டேஸில் நமக்கான கவுன்சிலிங் ஷெடியூல் வந்துடும் அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்த இந்த சூழ்நிலையில் இப்போ இப்படி ஒரு அப்டேட் வந்திருக்கிறது வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாக தான் இருக்குது பட் ஏர்லியஸ்ட் பாசிபிள் எவ்வளோ சீக்கிரம் அந்த கவுன்சிலிங்கை கண்டக்ட் பண்ணி ரிசல்ட்டை வந்து ரீ ரிலீஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போம் ஸோ நம்ம ஏற்கனவே நிறைய நாள் வெயிட் பண்ணிட்டோம் இன்னும் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் உண்மையிலே இது வந்து ஒரு ரொம்ப ஒரு சேட் நியூஸ் தான் எப்படி உங்ககிட்ட கன்வே பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு தெரியலை கஷ்டமாக இருக்குது பட் நோவே நம்ம வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணி மூவ் பண்ணி தான் ஆகணும் ஸோ மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கொஞ்ச நாள் நம்ம வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறது காலத்தின் கட்டளை போல் நமக்கு தெரியுது வேறு வழி இல்லை வெயிட் பண்ணுவோம் தேங்க்யூ